Okay, sir. Thank you. Srinivasan, in the company, you are working? Senior manager. Where are you from? Tell me, sir. Where are you from? 75,000. Nalla sambalam thane vaangringa? அப்புறம் ஏன் சார் கீழே கிடந்த 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 20 லட்ச ரூபாய கோட்டை விட்டு வந்திருக்கீங்க சார்? நான் ஆசைப்படல சார். 1000 ரூபாய் கீழே கிடந்ததும் கம்பெனி பணம் தான் மிஸ் ஆயிடுச்சுன்னு ஒரு செகண்ட் தடுமாறிட்டேன் சார். படிக்காதவன் தடுமாறலாம் சார். இவ்வளவு பெரிய போஸ்ட்ல இருக்கிற நீங்க தடுமாறலாமா சார்? சாரி சார். நோ சீனிவாசன், எனக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் வேண்டாம். அந்த பணத்தை டெபாசிட் பண்றது எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கும் நல்லா தெரியும். அப்படி இருந்தும் ஏன் இப்படி பண்ணீங்க? ஏன் இந்த விஷயத்துல இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்தீங்க சார்? நான் ஜாக்கிரதையா தான் சார் இருந்தேன். ஆனா அவங்க என்ன கிளவரா டைவர்ட் பண்ணிட்டாங்க சார். அவங்க கிளவர்னா நீங்க என்ன முட்டாளா? ஒரு முட்டாள தான் இவ்வளவு பெரிய கம்பெனிக்கு மேனேஜரா போட்டிருக்கோமா? உங்க படிப்பு, நாலெட்ஜ், எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாத்தையும் நம்பிதான் உங்களுக்கு இந்த போஸ்டையே நாங்க கொடுத்துருக்கோம். ஆனா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவுமே உங்ககிட்ட இல்ல. ஒரு தகுதி இல்லாத ஆளை செலக்ட் பண்ணிட்டோமேனு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் சார். ப்ளீஸ் டோன்ட் பி டூ ஹார்ஷ். இந்த விஷயத்துல என் தப்பு இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா தயவு செஞ்சு என் தகுதியை மட்டும் விமர்சனம் பண்ணாதீங்க சார். இது ஒரு ஆக்சிடென்ட். லைஃப்ல ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல எல்லாருக்கும் இப்படி ஒரு ஸ்லிப் ஆகுறது சகஜம்தான். ரொம்ப ஸ்மார்ட்டா பேசுறீங்க மிஸ்டர் ஸ்ரீனிவாசன். இதே விளக்கத்தை நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட என்னால சொல்ல முடியாது. செக் வாங்கிட்டு போயிருக்கிற அந்த பப்ளிக் கிட்டையும் என்னால சொல்ல முடியாது. அப்படி சொன்னேன்னு வச்சுக்கங்க, கம்பெனியை இழுத்து மூடிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. புரியுது சார். நான் வேணா எல்லார்கிட்டயும் பேசுறேன் சார். அத நான் பாத்துக்கிறேன். நீங்க 20 லட்சத்தை ஏற்பாடு பண்ற வழிய பாருங்க சார். என்ன முழிக்கிறீங்க? நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது.
உங்களுக்கு ஒரு வாரம் டைம் தரேன், லீவ் கூட எடுத்துக்கங்க. எனக்கு 20 லட்சத்தை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வாங்க சார். நான் அந்த அளவுக்கு வசதியான ஆளெல்லாம் கிடையாது சார், சோர்ஸும் ரொம்ப குறைவு சார். தட்ஸ் யுவர் ப்ராப்ளம். 1 வீக் டைம் தரேன், ஒரே பேமெண்டா 20 லட்சத்தை கொண்டு வந்து வைங்க. போலீஸ் பணத்தை ரெக்கவர் பண்ணிருச்சுன்னா அதை அப்படியே உங்களுக்கு நான் திருப்பி கொடுத்துறேன் சார். வேற எதுவும் சொல்யூஷன் இல்லையா சார்? எனக்கு எதுவும் தோணல, உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லுங்க. சார் கம்பெனியில எப்படியும் பணம் இருக்குல்ல சார், அதை வச்சு பிரச்சனையை கிளியர் பண்ணிடலாம் சார். நான் கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துறேன் சார். நோ வே, நீங்க பண்ண தப்புனால கம்பெனியில இருக்கிற பணத்தை எடுத்து ரொட்டேட் பண்ண முடியாது. நான் இதுக்கு ஒத்துக்கிட்டாலும் ஷேர் ஹோல்டர்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. இது உங்களால வந்த பிரச்சனை, நீங்க தான் இதை சரி செய்யணும் சார். என் சிச்சுவேஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். ஒரு வாரத்தில் 20 லட்சங்கிறது இம்பாசிபிள் சார். அப்போ எனக்கு வேற வழியே இல்லை. நீங்க தான் பணத்தை எடுத்தீங்கன்னு சொல்லி உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது வரும் சார். செய்யாத தப்புக்காக என்ன குற்றவாளி ஆக்குறது ரொம்ப அநியாயம் சார். இந்த கம்பெனிக்காக நான் சின்சியராக உழைச்சிருக்கேன் சார். என்ன போய் கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்ணுறது? எனப் சீனிவாசன், எனக்கு நிறைய வேலை இருக்கு, உங்களோட ஆர்கியூ பண்ண நான் விரும்பலை. நான் சொன்ன மாதிரி பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க, இல்லைன்னா லீகலாக ப்ரொசீட் பண்ண வேண்டியது இருக்கும். எனக்கு கம்பெனியோட குட்வில் தான் முக்கியம் சார். சார் சார், இந்த அட்டகாசம் ஆரம்பம். என்ன மாமா ரொம்ப சீரியஸா ஏதோ யோசிச்சுட்டு இருக்க? அதில்ல மச்சான், நமக்கெல்லாம் 20 லட்சங்கிறது கொஞ்சம் அதிகம் தான். கிடைச்ச காசை அசால்ட்டா வச்சுட்டு வந்துட்டோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு அடிச்சு வச்சுட்டோமேன்னு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன் மச்சான், சேஃபா இருக்கும்ல? ஏன்டா சும்மா அதையே நினைச்சிட்டு இருக்க? அந்த இடத்த பாத்தியா இல்லையா? ம், பார்த்தேன். சேஃபா தான் இருக்கும், கவலைப்படாத. அந்த பணம் நமக்கு தான். டேய், அப்ப அந்த 20 லட்சம் நமக்கு தானா? கன்ஃபார்ம். காசு பணம் ஏண்டா அது அங்கேயே நிக்குது? இங்க எதுவும் நிக்கலையே, அங்கதான் எருமை இங்க நிக்குது. டேய் டென்ஷனா இருக்கேன், காண்டே தரா. உனக்கு என்ன பிரச்சனை? காசு பணம் துட்டு மணி இருக்குல்ல? ஆமா. அந்த பாட்டு மச்சா ஓடிட்டே இருக்கு மாமா, நான் நகையெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். யாரு நீ? ஆமா மாமா. உனக்கு எதுக்குடா இந்த ஃபேண்டஸி எல்லாம்? இல்ல மாப்ள, முதல்ல நான் சொல்றது கேளு. சொல்லு. அந்த பாட்டு ஓடிட்டு இருக்கா, நான் சூப்பரா ஆடிட்டு இருக்கேன்டா. அதில் துட்டுங்கிற வார்த்தைக்கிறோம் போவே மாட்டேங்குது, ஸ்டக்காது. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னடா? உனக்கு துட்டு வரைக்கும் தான் அந்த பாட்டு தெரிஞ்சிருக்கும், அதனால தான் அதுக்கு மேலே உனக்கு ப்ளே ஆக மாட்டேங்குது. எனக்கு தெரியாதா? இப்போ கேளு. காசு பண்ணா துட்டு மணி மணி, காசு பண்ணா துட்டு மணி மணி, போட்டு வேண்டாம் மேடை இல்லை கலுமே இல்லை குரங்குகிட்ட மாட்டிக்கிச்சு சந்தனமால. போதுண்டா, ஆளை விட்றா. போதுண்டா போதுண்டா, உனக்கு பாட தெரியும் நான் ஒத்துக்கிறேன். ஆளை விட்றா சாமி. ஆ, தெரிஞ்ச என்ன பண்ணுறது? பாட்டு முழுசா படம் அடிக்குது. அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. என்ன? பணம் இப்ப நம்ம கிட்ட இருக்கு, ஆனா இல்ல. டேய் என்னடா சொல்ற? டென்ஷன் ஆகாத மாமே, இப்ப நம்ம பணத்தை அடிச்சிருக்கோமா? ஆமா. அதை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கோம், அது நம்ம கையில இல்ல. அது என்னைக்கு நம்ம கைக்கு வருமோ அன்னைக்குதான் உனக்கு பாட்டு ஃபுல்லா வரும். டேய் அச்சா, வாட போய் சாப்பிட்டு இப்படி பணத்தை எடுத்துட்டு வரலாம். பைக்கை வேற அங்கேயே விட்டு விட்டோம்டா, மனசு ஒரே கஷ்டமா இருக்கு. டேய் ஏதோ சொந்த பைக் மாதிரி ஃபீல் பண்ற. நாளைக்கு நம்ம ரேஞ்சே வேறடா, BMW ஆடி இதுல தான் போக போறோம். வாடா அப்படிங்கற. ஆமா கரெக்ட்டா சொல்றா. வாடா. இந்த அட்டகாசம் ஆரம்பம்.
சீனிவாசன் சார், கார் என்னாச்சு? ஏன் நடந்து வரீங்க சார்? உங்களை தான் சார். சார் கார் என்னாச்சு சார்? சார் உங்களை தான் சார். என்ன உள்ளார ஏதோ சவுண்டு கேக்குது, பெருசாலியா இருக்குமோ? மாமா, என்ன மாமா இன்னைக்கு வேலையில இருந்து சீக்கிரமா வந்துட்டீங்க? இருங்க மாமா, நான் உங்களுக்கு குடிக்க தண்ணி கொண்டுறேன். என்னங்க மாமா, தண்ணி குடிங்க. ஏனுங்க மாமா, சளிச்சு போய் வந்திருக்கீங்களா? காபி தண்ணி ஏதாவது போட்டு தரட்டுமா? ஐயோ மாமா, காபியாவது குடிச்சிட்டு போங்க. காபி வேணா ஒரு மண்ணு வேணா போடி. ஐயோ மாமா, அபசகுணமா நடந்துருக்கு, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டாவது போங்க. ஏனுங்க மாமா, ஆபீஸ் போனீங்களே, சோழி நல்லபடியா முடிஞ்சதுங்களா? மாமா என்னாச்சுங்க மாமா, சொல்லுங்க மாமா. எனக்கு பயமா இருக்கு மாமா, கேக்குறேன்ல, என்னாச்சுன்னு சொல்லுங்க. என்ன மாமா அமைதியாவே இருக்கீங்க, நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கேன்ல, சொல்லுங்க. டேய் எதடி சொல்ல சொல்ற? காலையில பேங்க்ல கட்டிறதுக்காக 20 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போன ரெண்டு திருட்டு பசங்க திருடிட்டு போயிட்டாங்க. ஐயோ திருடிட்டாங்களா? அது மட்டும் இல்ல, தொலைச்ச பணத்துக்கு நீதான் காரணம், நீதான் அந்த பணத்தை கட்டி ஆகணும்னு எம்டி வேற சொல்ற, போலீஸ் வேற ஒரு பக்கத்துல தேடிட்டு இருக்காங்க. ஒரு வாரத்துக்குள்ள நான் பணத்தை கட்டலன்னா? கட்டலனா? நான் தான் அந்த பணத்தை கையாடல் பண்ணேன்னு சொல்லி என்ன ஜெயில புடிச்சு போட்டுருவாங்க. ஐயோ மாமா. விஜி, விஜி, ஏய் உட்கார். இவ வேற. ஏய் ஏய், நான் இருக்கிற டென்ஷன்ல இவ வேற. விஜி விஜி, ஏந்திரி நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானங்களா மாமா? இந்த விஷயத்துல யாராவது பொய் சொல்லுவாங்களா? டி நான் வேணா கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணவா? கோச்சுக்காதீங்க மாமா, காலையில இருந்து மனசு ஒரே வசனமாவே இருந்துச்சு. இப்படி ஏதாச்சும் நடந்துடக்கூடாதுன்னு அந்த முருகன் கிட்ட நான் வேண்டிக்கிட்டே இருந்தேன். அதையும் மீறி இப்படி ஆயிப்போச்சே மாமா. மாமா, அந்த முள்ள மாதிரி படுத்து அடிச்சுட்டு போயிட்டு அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன இந்த ஊருக்கு வந்த இவ்ளோ காலம் ஆச்சு, இன்னும் கூட எனக்கு விவரம் பத்தல. நீங்க துணையா இருக்கிற துணிவுல தான் மாமா நானே இருக்கேன். நீங்களும் இல்லாம போயிட்டா பிள்ளைங்களை வச்சுட்டு ஒத்தால நான் எனக்கு மாமா பண்ணுவேன். எனக்கு மாமா 20 லட்சம்ங்கிறது எத்தாச்சோட தொகை. நீங்க கொஞ்சம் கவனமா இருந்திருக்க கூடாதா? பணத்தை நானே ஏதோ தூக்கி கொடுத்துட்டு வந்த மாதிரி பேசுறேன், அவனுக்கு திருடிட்டு போயிட்டானுங்க. பெருசா பேச வந்துட்டா மாமா, நிலங்க மாமா. மாமா, நம்ம பணமா இருந்தா கூட பரவாயில்லைங்க, போனா போகுது தலை விதியனு விட்டுலாம். ஆபீஸ் பண்ணோன்னு சொல்றீங்க, இன்னும் கொஞ்சம் சாக்கிரதையா நீங்க இருந்திருக்கலாம்ல. போறப்பவே உங்க கால் வழுக்கி விட்டுச்சு, 2 நிமிஷம் உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு போங்கன்னு சொன்னேன்ல, கேட்டீங்களா? இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்களா? பெரியவங்க காரணம் இல்லாம எதையும் சொல்ல மாட்டாங்க மாமா. நீங்க மட்டும் 2 நிமிஷம் உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு போயிருந்தீங்கன்னா பணமா தொலைஞ்சு போயிருக்காது, இந்த இக்கட்டான நிலைமை நமக்கு வந்திருக்காது. பணம் தொலைஞ்சு போனதுக்கு கால் வலிக்கு விட்டதோ ஏன் கவன குறைவோ காரணம் கிடையாது, எல்லாம் நீதான். மாமா நானா? காலையில 5 மணிக்கு என்ன கரெக்டா எழுப்பி விட்டுருந்தேன்னா நான் ஆபீஸ்ல போய் பணத்தை எடுத்துட்டு பேங்க்ல போய் கட்டி இருந்திருப்பேன், எனக்கு எந்த டென்ஷனும் இருந்திருக்காது. டென்ஷனோட போனதுனாலதான் இந்த பணத்தை தொலைக்க வேண்டியதா போச்சு. சரி, நீ காலையில தான் எழுப்பல, விடு. நான் ஆபீஸ் போகும்போதாவது உன் திருவாயை வச்சுட்டு சும்மா இருந்தியா? இல்லையே. காப்பிய குடி தண்ணிய குடின்னு வேற தடங்கள் பண்ணிட்டே இருந்த, இதுல வேற அபசகுணம் அது இதுன்னு சொல்லி என் மூடவே கெடுத்துட்டடி. நீ இப்படி எல்லாம் நடக்காம இருந்திருந்தா ஒழுக்கமா என் வேலையை நான் பாத்துருப்பேன்டி.
நான் வழிக்கு உள்ள போனது அவசகுணம் இல்லடி, நீ என் வாழ்க்கையில வந்தது அண்டி அவசகுணம். எந்த லெவலுக்கு என்ன போக விடாம பண்ணிட்டடி. ஏன் மாமா இப்படி சொல்றீங்க? நான் பேசுறது ஒவ்வொன்றும் உங்க நல்லதுக்கு தானே மாமா. இந்த பாரு, நீ என் விஷயத்துல தலையிடாம இருக்கிறதே நல்லது. உன் வேலை என்ன? சமையல் கட்டுல வேலை பாக்குறது, பிள்ளைங்களை பாத்துக்கிறது, துணி துவைக்கிறது, அதோட நிப்பாட்டிக்கோ. நீ என் விஷயத்துல தலையிட்டேன்னு வச்சுக்கோ, உன்ன அப்படியே சட்னிங்கிற பேர்ல சாக்கடை கலர்ல ஒண்ணு, சுண்ணாம்பு கலர்ல ஒண்ணு, செம்மண் கலர்ல ஒண்ணு, ஊத்துனா சட்னிய, வெங்காயத்தையும் தக்காளியும் நறுக்கி சுடு தண்ணில போட்டா சாம்பாரா? இத தவிர வேற ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா வீரமான என் விஜய்ங்கிற பேரை மாத்திக்கிறேன் மாம்சு. டேய், 5 வருஷமா இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. காமெடி பண்ணிட்டு இருக்காத, 5 வருஷமா இதை சாப்பிட்டு நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன் பாரு. இதுதான் உலகத்திலேயே 8வது அதிசயம். டேய், ஓவரா ஓட்டாத, என் ஹோட்டல்ல சாப்பிடுறதுக்கு நீ குடுத்து வச்சிருக்கணும். சார் ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். இப்ப என்ன சொன்ன? ஹோட்டலா? குறுக்கால 2 கட்டை, நெடுக்கால 2 கட்டை, கீழே 4 டயர், இதுக்கு பேர் ஹோட்டலா? ஓ, இதுக்கு ஒரு குக்கு, ஒரு கிளீனர் வேற, கோடி கோடியா பணம் கொட்டி பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டி நூற்றுக்கணக்கான பேர் எம்ப்ளாயிஸ்லாம் ஒர்க் பண்றாங்களே, அதுக்கு பேர் என்ன மாஸ்டர் சொல்லுங்க ப்ளீஸ். டேய், உங்க கண்ணுக்கு அதான் ஹோட்டலா தெரியுதுல்ல, அங்கேயே போய் தின்னுங்களாண்டா. இங்க என்னத்துக்கு வந்தீங்க? அது கடைசியா நாங்க ஒரு தடவை இங்க சாப்பிட்டு போலாம்னு வந்தோம் மாஸ்டர். எங்க ரேஞ்சே வேற லெவலுக்கு போச்சு. ஆமாக்கா, நீ சொன்ன மாதிரி இனிமே பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் மூணுமே பார்த்தோன்னா ஒன்லி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல். அது மட்டும் இல்லை, இத்தனை வருஷம் பழக்கத்தை மறக்கக்கூடாதுதான், கடைசியாக ஒரு நாள் உங்கள் கடையில் சாப்பிட்டு போகலான்னு வந்தோம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல 2 செங்கலை போட்டு சுடு தண்ணி ஊற்றி கொடு. ஏய், உங்கள் 2 பேருக்கு எதுவுமே கிடையாது, மரியாதை போடுங்க, இல்லைனா சுடு தண்ணி எடுத்து மூஞ்சி. அக்கா ப்ளீஸ், அந்த சுடு தண்ணி அப்படி தட்டில் ஊற்றி 2 செங்கலை வச்சு கொடுத்தேன்னு வச்சுக்கேன், சாம்பார் நினச்சி தொட்டு சாப்பிட்டு போகிறோம், பசிக்குதுக்கா ப்ளீஸ்க்கா. சொல்லு மாஸ்டர், பசியோட வந்தவங்கள வெறுமையத்தோடு அனுப்புனா உங்கள் தொழிலுக்கு செய்கிற பெரிய துரோகம், அதை விட பெரிய பாவம். ஏய், இன்னைக்கு ஒரு நாள் தாண்டி, நாலு இட்லி வச்சு கொடு, இல்லனா பேசியே கொன்றுவானுங்க. அந்த பயம் இருக்கட்டும், கர்மம் கர்மம். இந்த தின்னு தொலை. இந்த மாஸ்டர் மிடல் ஓட்டர் இருக்கு. ஓகே ஓகே, ஏத்தம் தாட்டா. மாஸ்டர் டிஷ்யூ வந்திருக்கா? டேய், ஒழுங்கா சாப்பிடு. ஓகே, கூல் கூல். டேய் மாப்ள, நாய் சுச்ச போற இடத்துல போய் டிஷ்யூ பேப்பர்லாம் கேட்டிருக்க, அறிவுல உனக்கு ராஸ்கல். சாப்பிடும்போது ஏன்டா? சாரி மாமா, சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. மாப்ள கிளம்பலாம் வா. ஓ ஓ ஓ ஓ, மாஸ்டர் எவ்வளோ ஆச்சு? 65 65. டேக் இட், சேஞ்ச் இல்லடா தம்பி. நான் கேட்டேனா, கீப் த டிப்ஸ். டிப்ஸா? அப்புறம் மாஸ்டர், உங்க மேல இருக்க அக்கறைனால சொல்றேன், காலத்துக்கு ஏத்த மாதிரி கடையை டெவலப் பண்ணுங்க, அப்பதான் பிசினஸ் பிக்கப் பாக்கும். ஆமா மாஸ்டர், கை கழுவுறதுக்கு கேன் வாட்டர், குடிக்கிறதுக்கு மினரல் வாட்டர், டிஷ்யூ பேப்பர், ஸ்வீட் ஜீரகம், இதெல்லாம் வச்சாதானே கடை டெவலப் ஆகும், அப்பதானே எங்க மாதிரி கஸ்டமர்ஸ் எல்லாம் தினம் தினம் வந்து போவாங்க. வச்சிருவோம். ஏண்டி, தோசைக்கல் சூடா இருக்கு. அப்புறம் மாம்சு, வாடா வாடா போமா, கிளம்பு. காத்து வர. அப்புறம் ஆட்டோல போலாமா? ஆட்டோ இருக்கு, டாக்ஸில போவோம். தாங்க முடியல.
டேய் பசிக்குதுடா, ஏதாவது சாப்பிடலாமா? சாப்பிடலாம்டா, ஆனா யார் காசு தருவா? அதான் நம்ம ஏடிஎம் தாத்தா இருக்கார்ல, அவர்கிட்ட பில்ல பாஸ் பண்ணிடலாம். டேய் அந்த தாத்தா பாவம்டா, அவர்டான் முடிஞ்சு போச்சு. வேணா நம்ம செக்ரட்டரி அங்கிள மாட்டி விடலாம். அதெல்லாம் வேண்டாம்டா, நம்ம மத்தவங்க கிட்ட கேக்குறதே தப்புடா. டேய் ஆமாண்டா, ஆனா நம்ம கிட்ட காசு இருந்தா எப்படி இருக்கும்? ஆசைப்பட்ட இடத்துக்கு போகலாம், நினைச்சதெல்லாம் வாங்கலாம். அதெல்லாம் நம்ம பெரியவங்க ஆனா தானே நடக்கும். அது வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது, ரொம்ப பசிக்குதுடா. சரி நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போய் சாப்பிடலாம் வாங்க. டேய் வாழைங்கடா. ஐயோ ஸ்டோர் ரூம்லயே இருக்குடா, நான் போய் எடுத்துட்டு வரேன்.